இது நண்பன் டாட் இன்ஃபோ. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் பேப்பர் 2 சிலபஸ்ல இருக்கக்கூடிய மூன்றாவது யூனிட்டான காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சி யூனிட்டை பார்க்கலாம். குழந்தையோட வளர்ச்சியில அறிவு வளர்ச்சி வந்து ஒரு முக்கிய கூறா இருக்குது. நம்மளுடைய இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அறிவு வளர்ச்சி அப்படின்றது குழந்தையினுடைய அறிவு பெறும் திறன்களின் படிப்படியான வளர்ச்சியும் அதன் விளைவையும் குறிக்குது. இதன் விளைவா பொருள் அறிவும் சூழ்நிலை பற்றிய அறிவும் பெருகுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த திறமைகளின் வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் மனவெழுச்சி மற்றும் சமூக வளர்ச்சி கூறுகளோட இணைந்துதான் வளர்ச்சி அடையுது. இந்த அறிதிறன் வளர்ச்சி அதுல இருக்கக்கூடிய முக்கிய கூறுகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, கவனித்தல், புலன்காட்சி, சாயல், பொதுமை கருத்து உருவாதல், சிந்தித்தல், மொழி திறன், கற்பனை மற்றும் ஆய்வு திறன் ஆகிய வளர்ச்சி கூறுகள்லாம் இந்த அறிவு திறன் வளர்ச்சியில முக்கியமா இருக்குது. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவனம். தற்கால அறிஞர்கள் பாத்தீங்கன்னா இந்த கவனத்தை வந்து ஒரு தனிப்பட்ட மனவன்மையை கருதுறது இல்ல, அது கவனிப்போருடைய ஒரு மன செயலாகும். அதனை ஒரு வகை அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால கவனம் என்பதை விட கவனித்தல், அட்டெண்டிங் என்ற சொல் தான் ஒரு பொருத்தமான சொல்லா இருக்கும். கவனித்தல் வந்து நம்முடைய நனவு வாழ்க்கையோட இணைந்து எப்போதும் காணப்படுது. நாம் நனவு நிலையில இருக்கும் போது ஏதாவது ஒன்றின் மீது கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நமது நனவு பரப்பும் கவனமும் சமமானவை அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். நம்முடைய நேரடி கவனத்துக்கு வராத பல பொருட்கள் வந்து நம் நனவு பரப்புல ஏதோ ஒரு சமயத்துல இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்ல. ஒரு தூண்டல்களோ இல்ல சிலவற்றை நாம் தனித்து தேர்ந்தெடுத்து தான் ஊன்றி கவனிக்கிறோம். மற்றவை வந்து நம்ம உணர்ந்தால் தெளிவா நம்மளால பிரித்து உணர முடியறதில்ல. நனவு பரப்பில் உள்ள விஷயங்களை கூர்ந்து கவனிப்பதன் மூலம் ஒரு குவியமைத்தல் இருப்பதை நம்ம சொல்லலாம். மற்றவை வந்து அந்த விளிம்புல இருக்கக்கூடிய விஷயம், அதாவது ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கு, மற்ற விஷயங்களுக்கு அந்த போக்கஸ் இல்லாம ஒரு மார்ஜினல் ஏரியாவில் அது இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய மன நினைவுல அந்த சமயத்துல அது எழறதில்ல. கவனித்தலோட வரையறை எடுத்து பார்ப்போம். நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு ஆட்படுத்துதல தான் கவனித்தல் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய தூண்டல் கேத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம போக்கஸ்டா இருக்கிறோம், அதுதான் கவனித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவனம் பாத்தீங்கன்னா புலன்காட்சி, அதாவது ஒரு போக்கஸ்டு விஷனரிக்கு ஒரு அடிப்படை விஷயமா இருக்கு. கவனித்தல் மூலம் நனவு பரப்பில் உள்ள தூண்டல்களில் ஒன்று மட்டும் அந்த குவியமைப்பிற்கு வரப்படுது. தூண்டல் வந்து முழுமையாகவும் தெளிவாகவும் உணர்ந்து அறியப்படுது. ரூபின் எனப்படக்கூடிய கெஸ்டால்ட் மனவியல் அறிஞர் வந்து நம் நனவு நிலைப்பரப்பில் உள்ள பொருட்களை உரு பின்னணி என்று குறித்து நம் கவனத்துக்கு அவ்வப்போது உட்படும் விஷயங்களை வந்து அவை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபிகர் அண்ட் கிரவுண்ட், உரு மற்றும் பின்னணி சார்ந்த விஷயம். உரு என்பது பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையோடு முழுமையும் பெற்ற புலன்காட்சி அனுபவம். இது கவனப்பரப்பின் மையத்தின் ஆழம், திடத்தன்மை, திட்டமான எல்லைகள் போன்ற விஷயங்களை வந்து இது பெற்றிருக்குது. இந்த கவனித்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டும் கிடையாது. கவனித்தல்ல ஒரு மனவெழுச்சி, எமோஷனல் விஷயம், முயற்சி ஆகியவற்றை சார்ந்த கூறுகள் கூட இருக்கு. உதாரணமா ஒரு பொருளை கவனிக்கும் போது மனிதன் வந்து ஒரு தூண்டலை தேர்வு செய்யும் மன செயலோடு கூட நம்முடைய புலன்களை, அதாவது தலையை திருப்பி, கண்ணால பார்த்து, இல்ல உடலை வளைத்து, தசைகளை விரைப்பு ஏற்படுத்தி போன்ற விஷயங்களை செய்து நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்துறோம். அதனாலதான் மக்குகள் வந்து ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி கவனம் அப்படின்னு சொல்றாரு. புலன்காட்சி, உற்றுநோக்கல், அனுபவித்தல் ஆகிய விஷயங்களுக்கும் இந்த கவனித்தல் தான் அடிப்படையா இருக்கு. அடுத்ததா நம்ம கவனித்தல் கோட்பாடுகளை பத்தி பார்ப்போம். முதலாவதா தேர்வு செய்தல் கோட்பாடு, செலக்ஷன் தியரி ஆஃப் அட்டென்ஷன். நம்முடைய நனவு நிலைக்குள்ள இன்னமும் நுழையாத விவரங்கள்ல சிலவற்றை தேர்ந்தெடுத்து நனவிற்குள் நுழைய அனுமதிப்பதும் வேறு சிலவற்றை புறக்கணிப்பதும் கவனத்தலின் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தேர்வு செயல் முறையின் விளைவாக ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும், உளவியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு ஒரு விஷயம் உருவாக்கப்படுது. வலை போன்ற அமைப்பை கொண்ட ஊக்குவிக்கும் நரம்பு பகுதி வந்து இத்தகைய தூண்டலை தேர்வு செய்வதற்கான புலனுணர்ச்சி கதவுகளே திறந்து அதற்குரிய காரியத்தை செய்யுது. அதனாலதான் இதை தேர்வு செய்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹெப் என்பவருடைய கோட்பாடு. ஹெப் வந்து கவனித்தலை பெருமுளையின் செயலா சொல்றாரு. இந்த செயல் வந்து புலனுணர்ச்சிக்கான துளங்கள், அதாவது ரெஸ்பான்ஸை மட்டும் வலுப்படுத்துது. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வலுப்படுத்தப்படுறதால கவனித்தலுக்கு முன்பு வந்து ஒரு துளங்கள் வந்து தோன்றுது. அதனால இந்த கோட்பாட்டின்படி தேர்வு செய்யப்படுவது துளங்கள் தான், தூண்டல் கிடையாது. நம்முடைய மூளையானது பல்வேறு தூண்டல்களுக்கு ஆட்பட்டாலும் சிலவற்றிற்கு தான் துளங்களை நம்முடைய மூளை வெளிப்படுத்துது. எல்லாத்துக்குமே அந்த துளங்கள் கிடைக்கிறது கிடையாது. அதனால அட்டென்ஷன்ன்றது ஒரு சில தூண்டல்களுடைய விளைவாதான் நடக்குது. அடுத்ததா ஃப்ரெட்மெண்ட் என்பவருடைய கோட்பாடு. தற்கால
செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கவனித்தலை ரெட்மண்ட் வந்து விளக்க முயற்சி செய்திருக்கிறாரு. உட்புகும் தூண்டல் இல்லைன்னா குறுகிய கால சேமிப்பு, வடிகட்டுதல், குறிப்பிட்ட அளவு விவரங்களை மட்டும் கடத்தும் திறன், அளவுக்கு அதிகமான வலுவினை தவிர்த்தல், வெளிப்படும் துறங்கள் போன்ற செய்தி கோட்பாட்டோடு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களுடைய அடிப்படையில தான் கவனித்தலை இவர் வந்து உருவகப்படுத்தியுள்ளார். இவருடைய கோட்பாடு படி பாத்தீங்கன்னா கவனித்தலின் நோக்கம் செய்திகளை ஆராயும் நம்முடைய மனத்திறன் வந்து அதிக வலுவினை தாங்காதவாறு தூண்டல்களில் சிலவற்றை மட்டுமே தேர்வு செய்து அனுமதித்ததும் பிறவற்றை தடுத்து நிறுத்துவதும் ஆகும். இதுதான் பிரெட்மண்ட் அவர்கள் சொல்றாரு. கவனித்தல் நோக்கம் வந்து செய்தியை ஆராயும் நம்முடைய மனத்திறன், அதுக்கு தகுந்த அதனுடைய பலுவுக்கு தகுந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் கவனித்தல் போகுது. சரி, அடுத்ததா கவனித்தல் பற்றிய சில உளவியல் ஆய்வு முடிவுல பார்ப்போம். முதலாவதா கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஒரு சிறு கால அளவுக்குள் சில பொருட்களையே நம்மால கவனிக்க முடியும். ஒரே பார்வையில மிக குறுகிய நேரத்துல எத்தனை பொருட்களையோ அல்லது தூண்டல்களை ஒருவர் உணர்கிறாரோ அதைதான் இவங்க கவனவீச்சு அப்படின்னு சொல்றாங்க. கவனவீச்சு வந்து நம்முடைய நனவு பகுதியின் புவி மையத்தின் ஒரு சமயத்தில் எத்தனை பொருட்கள் இடம்பெறக்கூடும் அப்படின்றத பொறுத்தான் இருக்கு. இதை எப்படி சோதனை மூலம் அளவிடுறாங்க பார்ப்போம். ஒருவருடைய காட்சி கவனவீச்சு அளந்தறிய கவனவீச்சு கருவி பயன்படுத்துறாங்க. இந்த கருவியானது பல பொருட்களை ஒரு நொடிப்புவதில் மட்டும் எளிதில் உட்கார்ந்திருப்பவருக்கு தெரியும்படி வெளிக்காட்ட வல்லது. சாதாரணமா இந்த கருவியில வந்து புள்ளிகள் பல இடப்பட்ட அட்டைகள் ஒன்று ஒன்றாக பொருத்தப்பட்டு ஒவ்வொரு நொடிப்புவது வெளிக்காட்டப்படும். ஒருவர் வந்து அந்த அட்டையில எத்தனை புள்ளிகள் உள்ளது அப்படின்னு கவனித்து சொல்லணும். இதுதான் இந்த டெஸ்ட். எத்தனை புள்ளிகள் வரை அவரால் கவனித்து புள்ளிகளின் எண்ணிக்கையை சரியாக கூற முடியுதோ அந்த நம்பர் தான் அவருடைய கவனவீச்சு ஆகும். புள்ளிகள் ஒழுங்காக முறைப்படி அமைக்காதவாறு அட்டையில் குறிக்கப்பட்டிருப்பின் அதிர்ச்சி அடைந்த ஒருவருடைய கவனவீச்சு பாத்தீங்கன்னா 6 அல்லது 7 இருக்கும். இதன் மூலம் நாம் அறியக்கூடியது என்னன்னா ஒரே சமயத்துல நாம் பார்க்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னும், வகுப்பில் மாணாக்கரிடம் பல பொருட்களை சிறிது நேரம் மட்டும் காட்டுறதால் அவர்கள் எல்லாவற்றையும் கவனத்துடன் பார்க்க முடியாது அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். இந்த அட்டையில தான் மிக விரைவாக செல்லும் வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரையிலான எண்கள் தரப்படுது. அதே மாதிரி தொலைபேசி கருவிகளுக்கும் 6 லிருந்து 7 எண்கள் தரப்படுது. மிக அதிக அளவிலான எண்கள் இருந்தால் நம்மால அதை கரெக்டா கவனிக்க முடியாது. அடுத்ததா ஷிப்டிங் ஆஃப் அட்டென்ஷன், கவன மாற்றம். நம்மால தொடர்ந்து ஒரு 10 வினாடிக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய கவனம் வந்து ஊசலாடக்கூடிய ஒரு தன்மையுடையது. ஒரு பொருள்ல இருந்து மற்றொன்றுக்கு தாவி கொண்டே இருக்கும், பிளக்சுவேட்டிங்காவே இருக்கும். பொதுவாக ஒரே பொருளை அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கவனித்து வந்தோம் என்று சொல்றது சரி கிடையாது. ஒரு பொருளின் பல்வேறு கூறுகளை நம்ம மாத்தி மாத்தி கவனிச்சுட்டு வர முடியுமே தவிர உன்னைய தொடர்ந்து கவனிக்கிறது முடியாது. உதாரணமா ஆசிரியர் வந்து வகுப்பறையில நடத்தும் பாடத்தை கவனம் செலுத்தி கொண்டு வரும் மாணவர் வந்து அவ்வப்போது இடையில இடையில வகுப்பறைக்கு வெளியே நிகழும் நிகழ்ச்சிகள் போவர் ஒருவர் பக்கம் சென்று திரும்பும். அப்போது அது மீண்டும் ஆசிரியருடைய பாடத்துக்கே வருது. இந்த மாதிரி கவனம் ஒவ்வொரு நேரமும் வெவ்வேறு திசைகளுக்கு மாறி திருப்பி அந்த இடத்துக்கு வந்து சேருது. அதனால மாணவர் வந்து தொடர்ந்து பாடத்தை மட்டுமே கவனிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மாணவர்களுடைய கவனத்தை வந்து தொடர்ந்து கவர்றதுக்கு ஆசிரியர் விரும்பினா ஒரே நிலையாக இல்ல ஒரே முறையில வந்து பாடத்தை கற்பிக்கிறத மாத்திக்கணும். புது புது கோணத்துல இருந்து கருத்துக்களை விளக்கி சொல்றது, பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள், செயல்கள், துணை கருவிகள் வாயிலா விளக்கம் சொல்லும் போது அது மாணவருடைய கவனத்தை ஈர்க்குது. அடுத்த தலைப்பா டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், கவன பகுப்பு. ஒரே சமயத்துல 2 செயல்களை கவனத்துடன் செய்ய முடியாது அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. கவனத்தை தனிப்பட்ட 2 கூறுகளாக பிரிக்க முடியாது. தனிப்பட்ட 2 செயல்களை வந்து கவனத்துடன் செய்ய முயற்சி செஞ்சா ரெண்டையுமே சரிவர செய்ய முடியாது. ஒருவர் வந்து தமிழ் உயிரெழுத்துக்களை கடைசி எழுத்தான அவ்வளவு இருந்து ஆவர ரிவர்ஸ்ல சொல்ல சொல்லணும். அதே மாதிரி வாய்விட்டு 3, 8, 13, 18, 23 எண்களை வந்து 5, 5 ஒரு நிமிடம் கூட்டி கடைசி தொகையை வந்து என்ன அப்படின்னு குறிச்சுக்கிட்டோம். பிறகு எழுதுதல் கூட்டுதல் ரெண்டையுமே 2 நிமிடம் சேர்த்து செய்ய சொல்லணும். இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று குறுக்கிட்டு அவருடைய செய்தித்திறனை பாதிக்கிறத வந்து நம்ம கண்கூட பாக்கலாம். ஒன்னு அவர் வந்து எழுத்துக்களை சொல்வாரு, இல்லைன்னா எண்களை சொல்வாரு, ரெண்டையும் கலந்து சொல்லும் போது ஒரு குழப்ப நிலை ஏற்படும். நம்மள சில பேரு இந்த 2 செயல்களை வந்து அடுத்தவர்கிட்ட பேசிக்கிட்டோ இல்ல வேற ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டோ செய்வோம் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். எடுத்துக்காட்டா கம்பளி சட்டை பின்னுதல், இல்லைன்னா சாப்பிட்டுட்டே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, போன் பார்த்துட்டே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா இது வந்து கவனத்தோட நம்ம செய்யறோம் அப்படின்னு கிடையாது. மற்றொன்று வந்து ஒரு ஹாபிட்டா மாறிடுது. ஒரு பழக்கத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்த செய்யறோம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்றது வந்து அது நம்மளுடைய பழக்கமா மாறிடுது. அதை வந்து நம்ம கவனத்தோட செய்யறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்தவித கவனமும் இன்றி இந்த வேலையை நம்மளால செய்ய முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம பேசிக்கிட்டே ஒரு வேலையை செய்யும் போது அது ஏதாச்சும் தவறு நிகழும் போது பேச்சை நிறுத்திட்டு தான் அந்த வேலையை திருப்பி நம்ம சரி செய்யறோம். பேசிக்கிட்டே நம்மளால அதை சரி செய்ய முடியாது. இதற்காக சில பேரு
சிறப்பு பயிற்சி எல்லாம் கூட பெற்று இருப்பாங்க. வெவ்வேறு செயல்கள்ல வேகமா மாறி மாறி தங்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய திறன் படைத்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்து பார்ப்போம். கவனம் என்பது தேர்ந்தெடுக்கும் செயல் அப்படின்னா அதனை நிர்ணயிக்கும் காரணிகள் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். உண்மையில நம்முடைய கவனத்தை நிர்ணயிக்கிறதுக்கு பல காரணிகள் அடிப்படையா அமையுது. சில சமயங்கள்ல நமது கவனம் நமக்குள் இருக்கும் சில தன்மைகளால் நிர்ணயிக்கப்படுது. இவ்வாறு நமக்குள் இருந்து கவனத்தினை நிர்ணயிக்க காரணமாக அமையும் காரணிகளை வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதாவது அகக்காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது நமக்கு உள்ளே இருக்குது. மேலும் இது ஒவ்வொருவருக்குள்ளும் அமைந்துள்ள காரணத்தினால இதை தனித்தனியா ஒவ்வொருவருக்கும் வேற வேற முறையில இருக்கு, வேற வேற வகையில இருக்கு. அதனால இத சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்வம், தேவை, மனநிலை, உடல்நிலை, ஆயத்த நிலை ஆகிய சில முக்கியமான அகக்காரணிகளுக்கு எடுத்துக்காட்டு. சில சமயத்துல நம்முடைய கவனம் வந்து கவனிக்கும் பொருட்களின் தன்மையை ஒட்டி அமையுது. நம் கவனத்தை கவரும் பொருள்களின் தன்மை வந்து வெவ்வேறு விதமா இருக்கு. இதனை பொருள் காரணிகள் அதாவது அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்றோம். சில நேரம் வெளியிலிருந்து ஒரு சில விஷயம் நடக்கிறத புறக்காரணிகள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடர்த்தி, அளவு, மாற்றம், புதுமை, வேறுபாடு, அசைவு, திரும்ப திரும்ப தோன்றல் முதலிய புறக்காரணிகள் அல்லது பொருள் காரணிகள் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகள். இந்த காரணிகளை ரெண்டு பகுப்பா பிரிச்சு நம்ம அடுத்து பார்ப்போம். முதலாவதுதான் புறக்காரணிகள். ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நிகழ்ச்சியில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் சில சமயங்கள்ல அந்த பொருட்களின் தன்மை காரணமா அதன்பால் ஒருவருடைய கவனம் போகக்கூடும். அந்த கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பொருள் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம புறக்காரணிகள் சொல்றோம். அதெல்லாம் அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போம். முதல்ல உருவ அளவு. உருவில் பெரிய அளவு உள்ள பொருட்கள் மற்றவற்றை விட பளிச்சென நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். இது நம்ம செய்தித்தாள்ல வரக்கூடிய விளம்பரங்களை பார்க்கலாம். சின்ன விளம்பரங்களை காட்டிலும் நம்ம பெரிய விளம்பரங்களை தான் முதல்ல படிப்போம். அதனால வகுப்பறை கற்பித்தலின் போது மாணவர் கவனத்தை எளிதில கவரும் வகையில பெரிய அளவிலான படங்கள், போஸ்டர்கள் ஆகியவற்றை நம்ம பயன்படுத்தணும். கரும்பலைகள்ல எழுதும் போது கூட பெரிய பெரிய எழுத்துக்கள்ல எழுத வேண்டும். அதுக்கடுத்து அடர்த்தி செறிவுன்னு சொல்றாங்க. உருவத்தை பொறுத்த மட்டும் அளவு பெருசா இருந்தாலும் அதனுடைய பண்பை பொறுத்தும் கவனம் ஈர்க்கப்படக்கூடும். எடுத்துக்காட்டு குவாலிட்டி, அது மட்டும் இல்லாம அதனுடைய இன்டென்சிட்டி செறிவு, பெருத்த ஓசை இல்லைன்னா செறிவு மிக்க வண்ணங்கள், சிகப்பு கலர், இது போன்ற விஷயங்கள், தீவிரமான மனம் இல்ல நறுமணம் போன்ற விஷயங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்குது. வகுப்பறையில பாடம் நடத்தும் போது சாலையில் செல்லும் மோட்டார் வாகனங்கள், பறவைகளின் சப்தம், சாலையில நடந்து போறவங்க பேசுறது, பல விஷயங்கள் மாணவர்களே பாதிக்குது. அந்த சப்தங்களை விட உரத்த குரலில் ஆசிரியர் பாடம் நடத்தினால் மாணவர்களது கவனத்தை தன்பால் ஈர்க்க முடியும். அவர் உரக்க சத்தம் எழுப்புறதுக்கு பதில் அந்த சத்தம் வராத வகையில இடத்துல பள்ளிகள் இருப்பது நல்லது. அடுத்ததா மாற்றம், மூன்றாவது புறக்காரணி. வெளி உலகில் அடுத்தடுத்து வரும் தூண்டல்கள், திடீரென எழும் மாற்றம் நம் கவனத்தை ஈர்க்குது. அறையில சுற்றி கொண்டிருக்கும் மின்விசிறியை கவனிக்காத நாம் திடீரென மின்விசிறியோட இயக்கம் நின்று போனா அதை கவனிக்கிறோம். இது அதனுடைய இயக்க மாறுபாடு காரணமா அதை நோக்கி நம்ம போறோம். திடீரென ஒரு நிசப்தம் தோன்றும் போது என்னவோ ஏதோ ஒன்னு நினைத்து நம்ம கண்விழித்துக் கொள்றோம். நம்ம வீட்டுல நுழையும் போது மேஜை நாற்காலிகள் இடம் மாறி இருந்தா நம்முடைய கவனத்தையும் அது ஈர்க்குது. ஆசிரியர் வந்து தன் குரலில் தகுந்த ஏற்ற தாழ்வுகளை கொண்டு பேசினால் மாணவர்களுடைய கவனத்தை வந்து தன்பால் இழுக்க முடியும். அடுத்ததா வேறுபாடு. கவனத்தை நிர்ணயிக்கும் புறக்காரணிகள்ல வேறுபாடு வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்குது. ஒருவர் அணிந்திருக்கும் வெள்ளை சட்டையில ஒரு கருப்பு மை சிறிதை தெளித்திருந்தாலும் நன்கு நமக்கு அது தெரியும். அதே மாதிரி கரும்பலையில நம்ம கலர் சாக்ஸ கொண்டு எழுதும் போதும் அந்த வேறுபாடு மாணவருடைய கவனத்தை இழுக்கும். இந்த மாதிரி விளக்க உரை அளித்தல், படம் வரைதல், கேள்வி கேட்டல் போன்ற கற்பித்தல் செயல்பாடுகளை வகுப்பறையில பயன்படுத்தும் போது வேறுபாடுகளை நம்ம யூஸ் பண்ண வேணும். ஒவ்வொரு வேறுபாடுகளை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு வகையில நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும் போதும் அது மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும். ஐந்தாவது புறக்காரணி என்னன்னு பாத்தீங்கன்னா புதுமை. ஒரு பொருளை புதுமையாக தோன்ற செய்தல் அது எல்லோருடைய கவனத்தையும் கவரும். உதாரணமா உள்ளே வர அனுமதி இல்லை என்ற வாசகத்தை பார்த்து பழகிய நமக்கு அனுமதி பெற்று உள்ளே வரவும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தா நம்முடைய நினைவுல அது எங்கும் தங்கும். லாரியின் பின் பொதுவா ஒலி எழுப்பு அப்படின்னு எழுதியிருக்கும். அதற்கு பதில் ஒலி எனக்கு வழி உனக்கு என்று எழுதினால் நிச்சயம் வந்து நம்முடைய கவனத்தை அது ஈர்க்கும். இது மாதிரி ஆசிரியரும் வகுப்பறையில கற்பித்தல் போது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டையே பயன்படுத்துவதை விட நடைமுறை வாழ்க்கையில தான் பார்த்த விஷயங்களை, கேட்ட விஷயங்களை பொருத்தமா தொடர்பு படுத்தி புகைப்பட விளக்கினால் மாணவர்கள் கவனம் வந்து வகுப்பறையை விட்டு போகாது. அதுக்கடுத்ததா அசைவு. நிலையாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் விட அசைந்து கொண்டிருக்கும் ஒரு தூண்டல் வந்து எளிதில கவனத்தை கவரும். அழுற ஒரு குழந்தையோட கவனத்தை திசை திருப்ப தாய் வந்து ஒரு அசையும் பொருட்களான பறக்கும் பறவை, காகம், நகர்ந்து செல்லும் வாகனங்கள் போன்றவற்றை காட்டும் போது அந்த குழந்தை அழுகை நிறுத்துது. விளம்பர பலகையை பார்ப்போரின் கவனத்தை எளிதில கவருவதற்கு அதுல மாறி மாறி ஓடக்கூடிய அல்லது அணைந்து ஒளிர் வீசும் மின்விளக்குகள் அமைக்கும் போது பார்ப்பவருடைய கவனத்தை எளிதில ஈர்க்க முடியுது. ஆசிரியர் அங்கும் இங்கும் நகர்ந்து கைகளை பயன்படுத்தி கற்பித்தலின் போது மாணவர்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்க முடியும். ஏழாவது புறக்காரணி திரும்ப திரும்ப தோன்றுதல். திரும்ப திரும்ப நம்முடைய புலன் உறுப்புகளை தூண்டும் தெரிவு குறைவான விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்குது. தொலைக்காட்சி, வானொலி, வணிக விளம்பரங்கள்லாம் பல முறை திரும்ப திரும்ப தோன்றுமாறு அமைப்பதற்கு இதுதான் காரணம். மீண்டும் மீண்டும் சொல்லும் போது நம்முடைய கவனம் அதை நோக்கி போகுது. இந்த மாதிரி ஆசிரியர் செய்யணும்னா முக்கியமான பாடக்குறிப்புகள் இல்லைனா முக்கிய கருத்துக்களை வந்து ஓரிரு முறை மாற்று வழிகளை
பயன்படுத்தி திரும்ப திரும்ப சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் போது மாணவர்களுடைய கவனத்தை எளிதில ஈர்க்க முடியும். எட்டாவது புறக்காரணி, முழுமை பெற்ற உருவம். அரைகுறையா விடுபட்டு இருப்பவர்களை விட முழுமையடைந்த காட்சிகள் வந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்குது. அது தொடர்ந்து நம்முடைய மனசுலயே நிக்கும். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் எப்பவுமே முழுமையானதா இருக்கணும். இந்த எட்டு புறக்காரணிகள் என்னன்னு இன்னொரு தடவை பார்ப்போம். உருவ அளவு, செறிவு அல்லது அடர்த்தி, மாற்றம், வேறுபாடு, புதுமை, அசைவு, திரும்ப திரும்ப தோன்றுதல், முழுமை பெற்ற உருவம், இதெல்லாம் புறக்காரணிகள். அடுத்து அகக்காரணிகள்ல ஐந்து காரணிகள் இருக்கு, அதையும் பார்ப்போம். அதுல முதன்மையானது விருப்ப ஆர்வம். இது பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த முதிர்வு பெற்றவர்களுடைய கவனத்தை இருப்பதுல ரொம்ப முக்கியமான இடத்தை வைக்குது. ஒரு பொருள் மீதோ அல்லது நிகழ்ச்சியின் மீதோ கவனம் செலுத்த விரும்பினால் அதன் மீது ஒருவருக்கு வந்து எப்பவுமே தனிப்பட்ட ஆர்வம் இருந்தாதான் அதை கவனிப்பாங்க. ஆர்வம் இல்லைன்னா யாருமே கவனிக்க மாட்டாங்க. உதாரணமா வயலின் வித்வான் வந்து கடை தெருவில் செல்லும் போது வயலின் விற்கும் கடை வந்து அவருடைய கவனத்தை ஈர்க்குது. கல்லூரியில ஒரு மாணவர் சேரும்போது தனது ஆர்வத்தின் அடிப்படையிலான தனது பாடத்துறையை தான் தேர்வு செய்யறாரு. அதனால ஆர்வம்ன்றது இந்த விருப்பத்தை பொறுத்துதான் அமையும். அது இருக்கும் போது அந்த விஷயத்து மேல அவருக்கு கவனம் இருக்கும். அதனால முதிர்வு பெற்றவர்களுக்கு இந்த விருப்ப ஆர்வம் இருந்தாதான் கவனம் இருக்கும் ஒரு விஷயத்தின் மேல. அடுத்துதான் தேவை என்ற அகக்காரணியை பத்தி பார்ப்போம். கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு அகக்காரணி பாத்தீங்கன்னா ஒருவருடைய தேவைதான். உதாரணமா குறிப்பிட்ட பேருந்திற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் ஒருவருக்கு அந்த எண்கொண்ட பேருந்தை பார்ப்பதுலதான் கவனம் இருக்கும். அதே போன்று பசியோடு இருக்கும் ஒருவர் வந்து கடை தெருவின் பக்கம் சென்றா அந்த உணவு விடுதியினுடைய பெயர் பலகை சிறிதா இருந்தாலுமே அது உடனே அவருக்கு அவருடைய கவனத்தை ஈர்த்திடும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய புத்தக கடையோ இல்ல வேற ஏதோ துணி கடையோ போன்ற விஷயங்கள் வந்து அவர் கண்ணுக்கு தெரியாது. அதனால வகுப்பறை கற்பித்தல வந்து ஆசிரியர் தான் நடத்தும் பாடப்பொருளில் எல்லா விதமும் மாணவருடைய வாழ்க்கையில பயன்படக்கூடிய விதமா இருக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே சுட்டிக்காட்டி விட்டு தொடங்கினால் மாணவர்கள் வந்து பாடத்தோடு ஒன்றியாத கவனிப்பாங்க. மூன்றாவது அகக்காரணி பாத்தீங்கன்னா ஆயத்த நிலை. ஒருவருடைய ஆயத்த நிலை வந்து அவருடைய கவனத்தை நிர்ணயிக்கும். இந்த ஆயத்த நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புலன் சார்ந்த தூண்டலுக்கு தக்க எதிர்வினை புரியதா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது வந்து ஒரு சென்சரி ஸ்டிமுலன்ட். ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது கவனம் செலுத்த காரணமாக அமைவது அவரது தயாரான மனநிலை அப்படின்னு சொல்லலாம். மனதை தயார் செய்து வைத்திருக்கும் மாணவர்கள் வந்து வகுப்பறையில் ஆசிரியர் நடத்தும் பாடத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கவனிப்பாங்க. அதனால இந்த உள்ளத்தின் தயார் நிலை பொறுத்துதான் அவருடைய கற்றல் சிறப்பாக அமையும். ரயில் நிலையத்துல நண்பரை வரவேற்க செல்லும் ஒருவர் வந்து அந்த நண்பர் மேல குறியா இருக்கிறதுனால மத்த யாரையுமே அவரு கவனிக்கிறது இல்ல. வேற யாராச்சும் கூப்பிட்டா கூட அவர் அதை கண்டுக்க மாட்டாரு. ஆனா வந்து இறங்கக்கூடிய நண்பர் வந்து ரொம்ப எளிதில வந்து அவர் கண்டுபிடிச்சுவார். காரணம் அவருடைய நண்பரை பார்ப்பதற்காக அவரு தகுந்த ஆயத்த நிலையில இருந்தாரு. அதனாலதான் அதனால வகுப்புல பாடத்தை தொடங்கும் முன் அது தொடர்பாக மாணவர்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். இதுதான் ஆங்கிலத்துல ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஆஃப் லெசன் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது அகக்காரணி பாத்தீங்கன்னா மனநிலை. மிகவும் கவலையுடன் கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய மாணவர் வந்து வகுப்புல சரியா கவனம் செலுத்த முடியாது. ஆசிரியர் வந்து சில சமயங்கள்ல தான் பாடம் நடத்தும் மனநிலை இல்லைன்னா அவர் சொல்வது மாணவர்களுக்கும் புரியாது. இப்ப யாவும் பாத்தீங்கன்னா கவனத்திற்கு ஒரு தக்க மனநிலை வேணும் அப்படின்றத உணர்த்துது. வகுப்பறை கற்பித்தல்ல டீச்சர் வந்து ஸ்டூடெண்டோட மனநிலையை அடையும் வரை காத்திருக்க முடியாது. மாறாக பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பாடத்திற்கு தேவையான நல்ல மனநிலையை வந்து மாணவர்கள் கிட்ட உருவாக்கணும். இதுவே அந்த பாடத்தின் தொடக்க நிலை இல்லைன்னா ஆயத்த நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐந்தாவதா உடல்நிலை. ஒருவரது உடல்நிலை பாத்தீங்கன்னா கவனத்திற்கு ஒரு மிக முக்கியமான காரணி. உடல்நிலை சரியா இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு செயலுமே கவனம் செலுத்த முடியும். உதாரணமா தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் போன்ற விஷயங்கள்ல இருக்கும் போது நம்மளால எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாது. ஒருவரால் எந்த செயலிலும் அதிக கவனமும் செலுத்த முடியாது. உடல்நிலை சரியில்லாத ஒரு மாணவரை ஓய்வெடுக்க சொல்றதுதான் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் வந்து வகுப்பறையில கட்டாயப்படுத்தி உட்கார வச்சோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. அடுத்ததா கவன வகைகள் பத்தி பார்ப்போம். கவனம் வந்து ரெண்டு வகைப்படும். ஒண்ணு இச்சைக்கு உட்பட்ட அல்லது முயற்சி சார் கவனம், வாலண்டரி இல்லைன்னா வாலிடேஷனல் அட்டென்ஷன். அதுக்கு அடுத்து இச்சைக்கு உட்படாத அல்லது முயற்சியற்ற கவனம், இன்வாலண்டரி இல்லைன்னா நான் வாலிடிலிட்டி அட்டென்ஷன். இங்கே இச்சை அப்படின்னு சொல்றது வந்து விருப்பத்தை சார்ந்தது. இச்சைக்கு உட்படாத கவனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா புற காரணிகளால் தோற்றுவிக்கப்படுபவை. இத்தகைய கவனத்துக்கு வந்து நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்ல. நம்ம மேல சொன்ன அந்த எட்டு புறக்காரணிகளால் இந்த இச்சைக்கு உட்படாத கவனம் வந்து நமக்கு தோன்றது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நமக்கு இயல்பாவே அக்கறையோடு சில விஷயங்கள் மீது கவனம் போகும். அந்த பொருட்கள்ல கவனம் போகிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அகக்காரணிகளை வந்து பயன்படுத்துறோம். நமக்கு கவர்ச்சியற்ற பொருள் மீது கவனத்தை தோற்றுவிப்பதை பாத்தீங்கன்னா இச்சைக்கு உட்பட்ட இல்லனா முயற்சிசார் கவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு வகை முயற்சிசார் கவனத்துல பாத்தீங்கன்னா கவனம் தோன்ற முயற்சியும் மன உறுதிப்பாடும் தேவைப்படுது. ஆனா கவனம் தோன்றிய பின் தானாகவே வெகு நேரம் அந்த கவனம்
தவணை தொடர்ந்து இயங்க. எடுத்துக்காட்டா ஒரு புது புத்தகத்தை படிக்க தொடங்க நமக்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆனா படிக்க தொடங்கிய பின்பு அந்த புத்தகம் வந்து நல்ல முறையில் எழுதப்பட்டிருந்தா நமக்கு எந்தவித முயற்சியுமே தேவையில்லை. தொடர்ந்து அந்த புத்தகத்தை வந்து நம்ம ஆர்வமோடு படிக்க செய்வோம். இத்தகைய முயற்சி சார் கவனத்தை வந்து தொகு முயற்சி சார் கவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்றொரு வகை பாத்தீங்கன்னா முயற்சி சார் கவனத்துல கவனம் எழுவதற்கு மட்டும் இல்லாம தொடர்ந்து கடைசி வரை அது நிலைத்து நிற்பதற்கும் முயற்சி தேவைப்படும். இவ்வகை கவனத்தை வெளிப்படை முயற்சி சார் கவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். விருப்பம் இல்லாம ஏற்றப்படும் செயல்கள் வந்து பெரும்பாலும் இத்தகைய கவனத்தை தான் அடிப்படையா கொண்டிருக்கும். இவ்வகை கவனங்கள் வந்து பழக்க கவனம் என்னும் கவன வகையில குறிப்பிட்டிருக்கலாம். பழக்க கவனம் பாத்தீங்கன்னா ஓரளவு முயற்சியற்ற கவனத்துடன் இணைந்தது ஆகும். ஏன்னா எந்த ஒரு முயற்சி இல்லாம ஒரு ஹாபிச்சுவல நம்ம அந்த விஷயத்த செய்யறோம். முயற்சியற்ற இயல்பான கவனம் பாத்தீங்கன்னா பழக்கத்தின் விளைவாக ஒரு பொருளிலோ இல்ல செயலிலோ நிலைத்து நிற்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதுதான் பழக்க கவனம். அடுத்துதான் கவனமின்மையை பத்தி பார்ப்போம். கவனமின்மை பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டிமுலஸ் இல்ல ஒரு தூண்டலை வந்து கவனிக்காத நிலையை குறிப்பிடுறோம். பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்வம் இல்லாம இருப்போம். சில தூண்டல்கள்ல நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. ஏன்னா ஒரு காரியத்துல இல்ல பொருள் மீது நமக்கு ஈடுபாடும் ஆர்வமும் இருந்தால்தான் அதன் மீது நம்ம கவனம் செலுத்துவோம். ஒரு மாணவருக்கு வந்து படிப்புல ஆர்வம் இல்லை அப்படின்னா அவன் வகுப்பறையில ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவனத்தையுமே செலுத்த மாட்டான். கவனத்தை நிர்ணயிக்கும் அகக்காரணிகள் அல்லனா புறக்காரணிகள் இல்லைன்னா அவன் தூண்டல்ல வந்து கவனம் செலுத்தாத நிலை தான் ஏற்படுது. உதாரணமா ஆர்வமின்மை, மனநிலை சரியின்மை போன்றவையெல்லாம் கவனமின்மைக்கு காரணமா அமையுது. அடுத்ததா கவன குலைவு, டிஸ்ட்ராக்ஷன். நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல இருந்து நமது கவனம் விலகி நமக்கு தேவையற்ற பயன்படாத தூண்டலை நோக்கி நம்ம செல்ற விளைவை தான் கவன குலைவு அல்லனா கவன சிதைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். கவனம் வந்து செலுத்தப்படும் பொருள்ல இருந்து நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்யக்கூடிய கவன குலைப்பான்கள், டிஸ்ட்ராக்டர்ஸ் நோக்கி போகுது. இதை வந்து நம்ம கவன குலைப்பான்கள்னு சொல்றோம். வகுப்பறைக்கு வெளியே எழும் சப்தங்கள், வெகு தொலைவிலிருந்து கேட்கும் இசையொலி போன்றவை எல்லாம் மாணவர்களுடைய கவனத்தை குலைக்கக்கூடும். இந்த கவன சிதைவை போக்கக்கூடிய வழிகள் என்னன்னு பார்ப்போம். கவனத்தை வந்து வேறு பக்கம் திருப்பும் பொருளை வந்து நம்ம அப்புறப்படுத்தலாம். ஒரு வகைப்பட்ட கவன சிதைவை உண்டாக்கக்கூடிய தூண்டல் தினம் தினம் நேர்ந்துச்சுன்னா அதற்காக பழகி போய் அதை பற்றி கவலைப்படாத நிலையும் நம்ம அடைந்துருவோம். அதனால இந்த கவன குலைப்பான்கள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டுக்காம விட்டுருவோம். முயற்சியை பெருக்குவதன் மூலம் கவன சிதைவை போக்க முடியும். நாம் அக்கறையை கொண்டுள்ளவற்றை மீது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் போது கவன சிதைவு ஏற்பட்டால் நம் முயற்சியை அதிகமாக்கி அந்த சிதைவின் மேல் வெற்றி கொள்ள முடியும். அதனால வகுப்பு பாடங்கள்ல கவர்ச்சி அதிகமா இருந்தா மாணவர்கள் தாமாகவே கவன சிதைவை வீழ்த்தி வெற்றி கொள்வாங்க. கூர்ந்து கவனித்தல் பயிற்சி, கான்சென்ட்ரேஷன் பிராக்டிஸ் வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலமா இந்த கவன சிதைவை நம்மளால தடுக்க முடியும். அடுத்ததா கவனித்தலில் கவர்ச்சியும் முயற்சியும், ரோல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட் இன் அட்டென்ஷன். கவனத்துக்கு கவர்ச்சியும் முயற்சியும் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு பொருளை நம்ம கவனிப்பதற்கு காரணம் அந்த பொருள் மீது நமக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி தான். நாம் அதுல மிகுந்த ஆர்வத்தோட அக்கறையோடு இருக்கும் போது நமக்கு தொடர்ந்து அந்த விஷயத்தின் மீது கவனம் இருக்கும். நமக்கு பயனுள்ள பொருட்கள் பற்றிய மன உணர்ச்சியும் கவர்ச்சியும் நம்மளே மறந்து அதுல ஈடுபடுத்திக் கொள்ள நம்மளை தூண்டும். கவர்ச்சி கவனம் ஆகிய இரு சொற்களை வந்து தனிப்பட்ட விஷயமாக கருதுறதை விட ஒரே பொருளையும் இரு கோணங்களில் இருந்து விளக்கும் சொற்கள் அப்படின்னு நம்ம கருதலாம். ஏதாவது ஒரு பொருள் மீது நமக்கு அக்கறை இருந்ததுன்னா அதை கவனிக்க நம்ம எப்போதுமே தயாரா இருப்போம். மக்குகள் என்ன சொல்றாருன்னா கவர்ச்சி அல்லது அக்கறை வந்து ஒரு மறைமுக கவனம் அப்படின்னு சொல்றாரு. கவர்ச்சி செயல்படும் போது கவனம் தோன்றுகிறதாம். நாம் அக்கறை கொண்டுள்ள பொருட்களை கவனிக்க முயற்சி எந்த வகையிலுமே தேவையில்லை. முயற்சி சார் கவனம் என்றென்றும் உண்டு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. கவர்ச்சி இல்லாத விஷயங்கள்ல கூட நம்ம சில நேரம் கவனம் செலுத்துறோம். சில சமயங்கள்ல கவர்ச்சி இன்றியும் கவனம் உண்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர நேரிடுது. அதனால கவர்ச்சியின்றி கவனம் தோன்றாது அப்படின்ற கூற்று வந்து முயற்சி சார் கவனத்துக்கு பொருந்தும். அதனால முயற்சி சார் கவனத்தின் பொருளும் நமக்கு கவர்ச்சியானதுதான். ஆனா இது வந்து மறைமுகமா தான் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் முயற்சி செய்தாவது அதை கவனிக்கிறோம். ஒரு பொருள் மீது நமக்கு மறைமுகமாகவும் அக்கறை இல்லாம போச்சுன்னா அதனை கவனிக்க முயற்சி செய்யவே மாட்டோம். உதாரணமா மிக கடினமான பாடத்தை விருப்பமின்றி முயன்று படிப்போம். ஏன் நாம் அடிக்கடி இந்த விஷயத்த செய்யறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அந்த பாடத்தில் நமக்கு நேர்முக அக்கறை இல்லைனாலும் அந்த பாடத்துல வந்து தேர்ச்சி பெற்றாதான் நமக்கு பிடித்த வேறொரு இலக்கை அடைய அவசியமாகுது. அதனால வேறு ஒரு பொருள் மீது உள்ள ஈர்ப்பு வந்து நம்மள இந்த விஷயத்த செய்ய தூண்டுது. அதனால அந்த பாடத்துல நமக்கு மறைமுக கவர்ச்சி இருப்பதா நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் முயற்சி செய்தாவது நம்ம படிக்க தொடங்குறோம். அடுத்துதான் வகுப்புல வந்து மாணாக்கரின் கவனத்தை கவர்வதற்கான வழிமுறைகளை பார்ப்போம். சில விஷயங்கள் மாணவருடைய கவனத்தை கெடுக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பசி, சோர்வு, உடல்நல பாதிப்பு, வீட்டு கவலைகள். அதே மாதிரி வகுப்பறையில போதிய வெளிச்சம் இல்லாமல் காற்றோட்டம் இல்லாமல் போன்ற வசதி குறைபாடுகளும் காரணமா இருக்கு.
உட்கார வசதியுள்ள இருக்கைகள், மேஜை, நாற்காலி, கரும்பலகை ஆகியவன இல்லனா அந்த இடத்துல கவனம் ரொம்ப அடிபடுது. சத்துணவு திட்டம், மாணாக்கரின் உடல் நல பரிசோதனை, மாணாக்கர்களை களைப்படையாத வண்ணம் உருவாக்கப்படும் பாட கால அட்டவணை, நல்ல வெளிச்சம், காற்றோட்டம் போன்ற வசதிகள்லாம் வகுப்பறையில இருந்தா மாணவர்கள் தொடர்ந்து கவனத்தோட பாடத்தை கவனிப்பாங்க. ஆசிரியர் வந்து வகுப்புல பாடத்தை கற்பிக்கும் போது மாணவர்களுடைய கவனத்தை பாடத்தில் பதிய வைக்குமாறு கவன புறக்காரணிகளை நன்கு பயன்படுத்தணும். உறக்க பேசுதல், குரலில் ஏற்ற தாழ்வு, முக்கிய கருத்துக்களை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறுதல், கரும்பலையில எழுதும் போது கலர் சாக்பீஸை யூஸ் பண்றது, புதுமையான கவர்ச்சியான எடுத்துக்காட்டுகளை சொல்றது போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும். பாடத்தை தொடங்கத்துக்கு முன்னாடியே கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துக்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா தொடர்ந்து அந்த விஷயத்தை மாணவர்கள் கவனிப்பாங்க. இது எல்லாத்தையும் விட மேலான முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடத்தின் மீது அவர்களுக்கு விருப்பமும் ஆர்வமும் தோன்ற செய்வதுதான். இதற்கு ஒரே வழி பள்ளி பாடங்களை மாணவர்கள் இயல்பாகவே ஆர்வம் கொண்டுள்ள இலக்குகளுடனும் பொருள்களுடனும் செயல்களுடனும் பொருத்தி வைக்கிறது தான். தற்கால குழந்தை மைய கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா இதுதான் செய்ய முயற்சி செய்யறோம். விளையாட்டு முறை கல்வி, செயல் திட்ட முறை கல்வி, அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், தானே கண்டறியும் முறை, செயல் வழி கற்றல், கல்வி தொடர்பான இணை செயல்கள், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி போன்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது மாணவர்களுடைய கவனத்தை நம்ம ஈர்க்க முடியும். புது கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு விளக்கி சொல்லும் போது அவற்றை மாணவர்களுடைய முன்னறிவோடு தொடர்பு படுத்தி கற்பிக்கணும். மாணவர்களின் அக்கறையும் கவனத்தையும் கவரும் நடைமுறை வந்து வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டுகள் மூலம் அந்த கருத்துக்களை நம்ம விளக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது மாணவருடைய மனதுல ஆழமா ஒரு விஷயத்தை பதிய வைக்க முடியும். எனவே கவர்ச்சியின் உதவியோடு அமைக்கப்படும் பாடத்திட்டங்களாலும் கற்பிக்கும் முறைகளாலும் படிப்புல வந்து மாணவர்களுடைய கவனத்தை நம்மால கவர முடியும். சரி நண்பர்களே, இதோட இந்த கவனம் அப்படின்ற தலைப்பு முடிஞ்சிச்சு. அடுத்த ஆடியோல புலன் காட்சியும் சாயலும், சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன், அதை பத்தி பார்ப்போம். அடுத்த ஆடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info